வெல்கம் டு கட்டுறது தமிழ் இந்த டிஎன் ஃபாரஸ்ட் வாட்சர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரிசல்ட் வந்து அவங்க அறிவித்த தேதியில் இன்னும் ரிலீஸ் ஆகலை என்ன தான் பிரச்சனை தான் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்காக தான் இந்த வீடியோ நேற்று பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ரிசல்ட் விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன் ஆனால் இப்போ வரைக்கும் ரிசல்ட் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை இந்த எக்ஸாம் நடக்கும்போதே அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க நவம்பர் செகண்ட் வீக்கில் வந்து ரிசல்ட் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதேமாதிரி நவம்பர் எண்டுக்குள்ளே எல்லா ப்ராசஸிங்குமே முடிஞ்சிடும் இந்த ஃபாரஸ்ட் வாட்சருக்கான எல்லா ப்ராசஸ்க்கும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி தான் எல்லா நடந்துகிட்டு இருந்தது நவம்பர் செகண்ட் வீக்கில் ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நிலையில் பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த டேட்டில் வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியானது அந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு டீட்டெயிலான டேட்டும் கொடுத்துருந்தாங்க ஒரு தகவலையும் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அதாவது இந்த ரிசல்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ நடக்கும் எங்கே நடக்கும் அதே மாதிரி இந்த ஃபிசிக்கல் ஃபிசிக்கல் இன்டூரன்ஸ் டெஸ்ட் எப்போ நடக்கும் எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு தகவலையும் ஒரு டேட்டையும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில்தான் நேற்று அதாவது இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் ஃபிசிக்கலுக்கும் செலக்ட் ஆனவங்களோட ஷார்ட் லிஸ்ட் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணுற மாதிரி அவங்க கொடுத்துருந்தாங்க அதனால் எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்டது ரிசல்ட் விட்டுருவாங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் என்ன பிரச்சனைன்னு தெரில ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகலை ஸோ சின்ன சின்ன ஒரு தொழில்நுட்ப கோளாறு இந்த மாதிரி பிரச்சனைகளாலும் ரிசல்ட் வந்து நேற்று ரிலீஸ் ஆகிறதுல ஏதாவது ஒரு சின்ன டிலே ஆகிருக்குமே தவிர ரொம்பலாம் உங்களுக்கு தள்ளி போகாது நேற்று ரிசல்ட்டு ரிலீஸ் ஆகலையா இன்றைக்கி ரிசல்ட் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புங்க ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க அதனால் எல்லாத்துக்குமே இந்த டேட்டில் தான் அவங்க வந்து பண்ணி ஆகணும் அதனால் ரிசல்ட் வந்து ரொம்ப தள்ளி போகுது நேற்று வரலையா இன்னைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புங்க இன்னும் சில பேர் வந்து எதிர்மறையாக இருக்கீங்க ஃபாரெஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எது சொன்ன டேட்டில் வந்து நடந்திருக்கு எல்லாத்தையும் இப்படி தான் டிலே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே மற்ற டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அதாவது டிஎன் யுஎஸ்ஆர்பி இல்லை டிஎன்பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்க வந்து ரிசல்ட் இந்த டேட்டில் தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து மென்ஷன் பண்ணது கிடையாது ரிசென்ட்டாக பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரிசல்ட் விட்டாங்க இது பார்த்திங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிலையில தான் ரிசல்ட் வந்து விட்டுருந்தாங்க இவங்க ஒரு டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க அந்த டேட்டில் ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகலையா ஏதாவது சின்ன பிரச்சனையாக இருக்கலாம் அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகிடும் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா தான் எக்ஸாம் எழுதினாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பணம் கட்டி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்மறையான கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது எல்லாருமே பணம் கட்டி தான் வேலைக்கு போகிறாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னா இந்த எக்ஸாம் எல்லாம் எங்கே போகிறாங்க ஸோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க கமெண்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணும்போது சில பேர் எக்ஸாம் எழுதிட்டு ஒரு நம்பிக்கையோடு அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகும் ரிசல்ட் வந்துடும் அவங்க ஒரு நல்ல ஜாபுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருப்பாங்க நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறதுனால அவங்களுக்குள்ள வந்து ஒரு எதிர்மறை எண்ணங்கள் வந்து உருவாக வாய்ப்பு இருக்குது ஸோ ரிசல்ட் இன்றைக்கி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்புங்க பார்ப்போம் ரிசல்ட் வந்தால் நான் உடனே அப்டேட் பண்ணுறேன் ரிசல்ட் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன் ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள் நன்றி